வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜேஎம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மே 4 அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. கோடை காலம் துவங்கி 1 மாதமாகிவிட்டது. கடந்த சில தினங்களாக வழக்கத்தை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ஓரிரு நாளில் பகலில் வெயில் கொளுத்திய போதும் பிற்பகலில் லேசான மழை பெய்தது. அவ்வாறு பெய்த மழையை குளிர்ச்சியை தாராமல் வெப்பத்தை அதிகப்படுத்தியது. தற்போதைய வெயிலை காட்டிலும் அக்னி நட்சத்திரத்தின் போது வெயிலின் உக்கரம் அதிகமாக இருக்கும். கோடை வெயிலில் இருந்து உடலை பாதுகாத்து கொள்வது குறித்து மருத்துவர்கள் சிலர் கூறுகையில், அதிகப்படியான வெப்ப கதிர்வீச்சு உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். பருத்தியால் தயாரிக்கப்பட்ட எடை குறைவான தளர்வான வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும். வெளியில் செல்லும்போது தொப்பி அல்லது குடை, பாதுகாப்பான குளிர் கண்ணாடி பயன்படுத்த வேண்டும். பயணங்களின் போது கையுடன் குடிநீர் எடுத்து செல்ல வேண்டும். உடல் வெப்பத்தை தணிக்க அவ்வப்போது தண்ணீர், மோர், எலுமிச்சை சாறு, கஞ்சி கூழ், பழச்சாறு, இளநீர் மற்றும் ORS கலவை ஆகியவற்றை அருந்த வேண்டும். குழந்தைகள், கருவுற்ற பெண்கள், முதியோர் மற்றும் உடல்நலம் குன்றியவர்களை வெப்ப தாக்கம் இல்லாத பகுதிகளில் வைத்து பராமரிக்க வேண்டும். நமது வசிப்பிடங்களில் பகல் நேரங்களில் திரைச்சீலைகளை, கூடாரங்கள் ஆகியவற்றால் மறைத்தும், இரவு நேரங்களில் ஜன்னல்களை திறந்து வைத்தும் காற்றோட்டத்தின் குளிர்ச்சியாக இருக்குமாறு அமைத்து கொள்ள வேண்டும். வெட்ட வெளியில் பணியாற்றுபவர்கள் ஈரமான உடைகளை பயன்படுத்த வேண்டும். அடிக்கடி குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். கடும் வெயில் நேரத்தில் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஒளியின் நேரடி தாக்குதல் ஏற்படாதவாறு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டும். கால்நடைகளை நிழலில் கட்டி வைத்து பராமரிக்க வேண்டும். அவற்றிற்கு தேவையான அளவு குடிநீர் வழங்க வேண்டும். வேலை செய்யும் இடங்களில் குளிர்ந்த நீர் இருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் நிழலில் இருக்க செய்ய வேண்டும். கடும் வெயிலின் போது பொது வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். வெயிலால் ஏற்படும் அசதி, தலைவலி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். வெயிலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களுக்கு அருகில் குழந்தைகளை செல்ல, பிராணிகளையும் செல்ல அனுமதிக்கக்கூடாது. அடர்தன்மையுடைய ஆடைகள் மற்றும் இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது கடுமையான பணிகளையும் செய்யக்கூடாது. உடலில் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய காபி, தேநீர், பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் மது ஆகியவற்றை அருந்தக்கூடாது. புரதச்சத்து நிறைந்த மற்றும் பழைய உணவுகளை தவிர்க்க வேண்டும். தட்பவெப்ப நிலைக்கு தக்கவாறு மக்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை கூறுகின்றனர். சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் திருத்தேர் ஸ்தம்ப ஸ்தாபனம் நாளை நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஏதேனும் திருவிழாக்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் சித்திரை தேர் திருவிழா மே 1 நடைபெற உள்ளது. இதனையொட்டி நாளை காலை 9:30 10:15 மிதுன லக்னத்தில் திருத்தேர் ஸ்தம்ப ஸ்தாபனம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக தேரை சுற்றியுள்ள கண்ணாடி கூண்டுகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்து மேற்கூரை அமைக்கப்படும். மே 3 திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் கோவிலில் இருந்து மே 2 காலை 7 நம்பெருமாள் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை, பட்டு பரிவட்டங்கள் இக்கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கப்படும். ரங்கவிலாச மண்டபத்தில் வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து சகல மரியாதையுடன் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு போலி பாஸ்போர்ட் மூலம் பயணித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்திற்கு நேற்று காலை மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து மலிண்டோ விமானம் ஒன்று வந்தது. அதில் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அதில் வந்த ஒரு பயணியை சோதனை செய்தபோது அவர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வடகரையைச் சேர்ந்த மகதீர் என்பதும் போலி பாஸ்போர்ட்டில் வந்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் உடனடியாக அவரிடமிருந்து போலி பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அவரை ஏர்போர்ட் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து விமான நிலைய காவல் நிலையம் வழக்கு பதிந்து மகதீரை கைது செய்தனர். சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் 10 உயர செயற்கை நீர்வீழ்ச்சியை $1.7 பில்லியன் பொருட்செலவில் சிங்கப்பூர் அரசு உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே பல அற்புதங்களால் டூரிஸ்ட்களை திணறடித்து வரும் சிங்கப்பூரின் அதிசயங்களில் புதிதாக இன்னொரு அற்புதமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஜுவல் சாங்கி. உலகின் நம்பர் 1 விமான நிலையமாக திகழும் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் ஒரு புதிய பகுதியாக ஜுவல் சாங்கி என்னும் 10 உயர செயற்கை நீர்வீழ்ச்சியை டெர்மினல் 1 எதிரே
$1.7 மில்லியன் மதிப்பில் உருவாக்கியிருக்கிறது சிங்கப்பூர் அரசு. 130 அடி உயர உள்ளரங்க நீர்வீழ்ச்சியும் வண்ணமயமான லேசர் லைட் சவுண்ட் ஷோவும் அற்புதமான தோட்டங்களையும் மலர் பூங்காக்களையும் அதன் 5 மாடிகளில் உள்ளடக்கியிருக்கும் ஜுவல் சாங்கியில் பல 100 கடைகளும் உணவகங்களும் 135,700 சதுர மீட்டர் அளவுள்ள அரங்கினுள் ஒரே கூரையின் கீழ் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையொட்டி இந்திய பெருங்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை லேசான முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சனிக்கிழமை காலை 8:30 நிலவரப்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 70 மில்லிமீட்டரும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 40 மில்லிமீட்டரும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 30 மில்லிமீட்டரும் மழைகள் பதிவானது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சனிக்கிழமை வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. இருப்பினும் 6 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரிக்கு மேலாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருத்தணி 104 டிகிரி வெப்பநிலை பதிவானது. திருச்சியில் 103 டிகிரி, வேலூர் மதுரை விமான நிலையத்தில் தலா 102 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேர்களை இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜேஎம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.